வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி சினி. செம்பருத்தி அதிகமான இம்ப்ரெஷன் வாங்கியிருக்காங்க. இவங்களை விட கம்மியான இம்ப்ரெஷன் வாங்கின ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே டாப் ஃபைவ் லிஸ்ட்டுக்குள்ள இடம் பிடிச்சிட்டாங்க. டோட்டல் சீரியல்ஸ்ல கணக்கெடுத்தாலுமே அதுல செம்பருத்தி தான் செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இருந்தாலும் பிஆர்சி டேட்டா படி மட்டும் ஏன் செம்பருத்தி டாப் ஃபைவ் ப்ரோக்ராம்ஸ்குள்ள வரல? ஒருவேளை பிஆர்சிக்கும் ஜி தமிழுக்கும் ஏதாவது தகராறு இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க, எதனால செம்பருத்தி டாப் ஃபைவ் ப்ரோக்ராம்ஸ்குள்ள பிஏஆர்சி டேட்டால வரலன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாப் லிஸ்ட்ல இடம் பிடிக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கணக்கெடுக்கிறது எப்படின்னா பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் செய்யறது, அதாவது ஈவினிங் 6 மணி ஸ்லாட் டு 11:30 ஸ்லாட். இந்த ஸ்லாட்டுக்குள்ள டெலிகாஸ்ட் செய்யற ப்ரோக்ராம்ஸ்ல யார் அதிக இம்ப்ரெஷன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்குள்ள ஒரு டாப் ஃபைவ் லிஸ்ட் போடுவாங்க. ஒரிஜினல் அண்ட் ரிப்பீட் டெலிகாஸ்ட் எல்லாமே சேர்த்து இந்த பிரைம் டைம்குள்ள செம்பருத்தி எத்தனை தடவை டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 9 மணி ஸ்லாட்டுக்கு ஒரு ஒரிஜினல் எபிசோட், இப்ப புதுசா 2 வாரத்துக்கு முன்னாடி 6 மணி ஸ்லாட்ல ஒரு ரிப்பீட் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நாளைக்குள்ளேயே செம்பருத்தி சீரியல் 4 தடவை டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு நாளைக்கு 4 தடவை டெலிகாஸ்ட் செஞ்சா அப்ப அந்த ப்ரோக்ராம் தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்குள்ள வரணும், அதானே உலக உலகம் அப்படின்னு கேப்பீங்க. ஓகே, கரெக்ட் தான். ஆனா பிஆர்சி இம்ப்ரெஷன் எப்படி கணக்கெடுக்கிறாங்கன்னா இந்த பிரைம் டைம்க்குள்ள ஒரிஜினல் எபிசோட் வாங்கியிருக்க ஒரு 10,000 இம்ப்ரெஷன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரிப்பீட் எபிசோட் ஒரு 4,000 இம்ப்ரெஷன் வாங்கியிருக்காங்க. இந்த 10,000-4,000 ஆட் பண்ணி மொத்த 14,000 இம்ப்ரெஷன். இந்த 14,000 ரெண்டால டிவைட் பண்ணா 7,000 இம்ப்ரெஷன் வருது. இந்த 7,000 தான் இந்த ப்ரோக்ராம் வாங்கின இம்ப்ரெஷனா கணக்கு வச்சிருக்காங்க. இப்போ ரிப்பீட்டடா இல்லாத ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒரிஜினல் எபிசோட் அப்ப ஒரு 10,000 இம்ப்ரெஷன் வாங்கியிருக்காங்களா, இந்த 10,000 தான் இந்த ப்ரோக்ராம்கான இம்ப்ரெஷன் தான் வச்சிருக்காங்க. இப்போ ரிப்பீட் ஒரிஜினல் சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் டிவைட் பண்ணி வைக்கிற இம்ப்ரெஷனை விட ஒரிஜினல் எபிசோட்ல வர இம்ப்ரெஷன் ஒரு 5 ப்ரோக்ராம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த 5 தான் டாப் ஃபைவ் லிஸ்டுக்குள்ள இடம் பிடிச்சிருக்காங்க. இப்போ சன் டிவி சீரியல்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பிரைம் டைம்குள்ள ஒரு ஒரிஜினல் ஒரு ரிப்பீட் டெலிகாஸ்ட் செய்யறது இல்ல, ஒரே ஒரு ஒரிஜினல் எபிசோட் மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஏன் ஜி தமிழே எடுத்துக்கிட்டாலும் இந்த பிரைம் டைம்குள்ள ஒரே ஒரு ஒரிஜினல் எபிசோட் மட்டும் டெலிகாஸ்ட் செய்யற ப்ரோக்ராம் அதிக இம்ப்ரெஷன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களையுமே ஆட் பண்ணிடுவாங்க டாப் ஃபைவ் ப்ரோக்ராம்ஸ்குள்ள. இதனாலதான் செம்பருத்தி சீரியல் அதிக ரேட்டிங்ஸ் வாங்கியும் டாப் ஃபைவ் ப்ரோக்ராம்ஸ்குள்ள பிஏஆர்சி ஆட் பண்ணல. இதனால செம்பருத்தி சீரியல்ஸ்க்கு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ரிப்பீட்ல ஆட் டெலிகாஸ்ட் பண்ணதான் செய்யறாங்க, ஒரிஜினலையும் ஆட் டெலிகாஸ்ட் பண்ணதான் செய்யறாங்க. ஜி தமிழுக்கு இதனால கெயின் தான், ரிப்பீட்டும் பார்க்க தான் செய்யறாங்க, ஒரிஜினலும் பார்க்க தான் செய்யறாங்க. பாக்குறவங்க அதிக பேர் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் பிஆர்சி கணக்குப்படி மட்டும் பார்த்தாதான் இவங்க டாப் ப்ரோக்ராம்ஸ்குள்ள இடம் பிடிக்கல, மத்தபடி செம்பருத்தி சீரியல் அதிக பேர் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. டாப் சீரியல்ஸ் செகண்ட் பொசிஷன்ல இப்பதைக்கு இருக்காங்க, அடுத்தடுத்த வாரங்கள்ல தான் தெரியும் அவங்க டாப் ஃபர்ஸ்ட்க்கு போறாங்க. நீங்க